கடந்த 3 நாட்களாக இப்பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் ஒருவருக்கும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இன்றும் நாளை தொடர்ந்து வர நாட்களில் இந்த பரிசோதனைகள் இப்பகுதிகளிலே சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு செய்யப்படும். ஆகவே பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். குறிப்பாக இது ஒரு விரைவாக பரவும் நோய் என்பதனாலும் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சு விடுக்கின்ற பணிப்புரைவுக்கு அமைவாக வைத்தியசாலையிலும் வைத்தியசாலைக்கு வெளியே தொற்று உள்ளவர்களோடு நேரடி தொடர்பை கொண்டவர்கள், அதாவது கான்டாக்ட் ஸ்கிரீனிங், அவர்களிடமும் இந்த பரிசோதனைக்கான மாதிரிகள் எடுக்கப்படும். ஆகவே இவற்றை எடுத்து இப்பகுதியில் தொற்று இருக்கின்றார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பரிசோதனையில் நடைபெற்று வருகின்றது. ஆகவே இது தொடரும் என்பதை கூறிக்கொள்வதோடு கொரோனா தொற்று சம்பந்தமாக சகல விழிப்புணர்வுகளையும் கைக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மக்கள் கைக்கொள்ள வேண்டும். அதேவேளை குறிப்பாக நாங்கள் கடுமையான வருத்தம் உள்ளவர்கள் கட்டாயம் அவர்கள் வைத்தியசாலைக்கு வர வேண்டும். குறிப்பாக வைத்தியசாலை கொரோனா தொற்று சந்தேகத்தோடு வருபவர்களை அனுமதிப்பதற்கு ஒரு தனியான விடுதி இருக்கின்றது. ஏனைய விடுதிகள் சாதாரணமாக ஏனைய வருத்தங்களுக்கு வருபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் கடுமையான வருத்தம் ஏற்படுகின்ற அல்லது அவ்வாறான சூழ்நிலையில் வைத்தியசாலைக்கு வந்தால் தொற்று ஏற்படும் என்ற அவ்வாறான பயம் கொள்ள தேவையில்லை. குறிப்பாக சிறிய வருத்தங்களாயின் அவர்கள் அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற பிரதேச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற முடியும். குறிப்பாக ஒரு பாரியளவு ஒரு மிக முக்கியமான வருத்தமாயின் அது அந்த வருத்தத்துக்காக கட்டாயம் அவர்கள் போதனா வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையும் மருத்துவ பீடமும் இணைந்து மருத்துவ பீடத்திலே இருக்கின்ற PCR இயந்திரம் மூலமாக COVID-19 கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 3 நாட்களாக 52 பேருக்கு இப்பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவர்கள் 52 பேரிலும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பரிசோதனையானது வெற்றிகரமாக சரியான முறையில் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.